வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 7-2 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், XY=2 என்ற செவ்வக அதிபர வளையத்திற்கும் X²+4Y=0 என்ற பரவளையத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தினை காண்க. இந்த இரண்டு வளைவரைகளுக்கு நம்ம இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா, இரண்டு வளைவரைகள் வெட்டி கொள்ளும் புள்ளியில் வரையப்படும் தொடுகோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் தான் என்னமாக இருக்கும், அந்த இரண்டு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணமாக இருக்கும். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு வளைவரைகளும் வெட்டி கொள்ளும் புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள், முதல் வளைவரை XY=2 இருக்குது. இதுலேருந்து நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருமா, அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா 2, இந்த ஒய் பெருக்கல் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும், இது சமன்பாடு 1. அதுக்கடுத்த ரெண்டாவது வளைவரை பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், X²+4Y=0, இது ரெண்டாவது. இது இப்போ என்ன செஞ்சுக்கலாம், 1 கொண்டு வந்து 2 பிரதியிடுவோமா, சமன்பாடு 1 சமன்பாடு 2 பிரதியிட பாருங்கள். முதல்ல எடுத்தோடனே எக்ஸாக இருக்குது, எக்ஸுக்கு நம்ம என்ன பிரதையிடலாம், 2Y பிரதையிடலாம், 2Y அடுக்கு என்ன வரும், 2 ப்ளஸ் இந்த 4Y எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும், =0. இப்போ பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் Y²+4Y=0. குறுக்கு பெருக்கில் எடுத்துருவோமா, இந்த இடத்துல பகுதியில் எதுவுமே இல்லை, 1. இப்போ 1 Y²ஐயும் பெருக்குனா Y², இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள், 1 4 பெருக்குனா 4, இந்த இடத்துல 4 4Y-யும் Y²ஐயும் பெருக்குறோம், அப்போ 4Y³=0 வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம்னா, Y² இங்கே வகுத்தல் இங்கே போனால் பெருக்கலாம் மாறும், அப்போ 4+4Y³=0 இங்கே 0 இருக்குது, அப்போ 0 Y² பெருக்கினா 0 வந்துடும். நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் வேணும். அப்போ 4Y²=+4 இங்கே வந்தால் -4, அப்போது Y³-4/4, இந்த இடத்துல 4 கேன்சல் ஆகி 1 வந்துடும். அப்போ நமக்கு Y³-1 வந்திருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், Y²-3 இதை -1³ எழுதலாமா, இங்கே -3 இருக்குது, அப்போ இங்கே -3 வர மாதிரி எழுதணும். அப்போ -1 3 தடவை எழுதி பாருங்க என்ன வரும், -1 தான் வரும், சரியா. அப்போது அடுக்கு சமமாக இருக்குது, அப்போ அடிமானம் சமம், அப்போ அடிமானத்தில் இங்கே ஒய் இருக்குது, இங்கே -1 இருக்குது, அப்போ ஒய்யோட மதிப்பு -1. ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸோட மதிப்பு வேணும், கண்டுபிடிக்கலாமா. அப்போ Y=-1 என எதில் பிரதியிடலாம், 1 பிரதியிட, 1வது சமன்பாட்டில் பிரதியிடும். 1வது சமன்பாடு என்ன பாருங்கள், X=2Y, இந்த ஒய்க்கு பதிலாக தான் நம்ம -1 பிரதியிட போகிறோம். அப்போது இந்த இடத்துல X=2Y, ஒய்க்கு பதிலாக -1, அப்போ X=2-1 என்ன அர்த்தம், -2 அர்த்தம். அப்போது வளைவரைகள் வெட்டி கொள்ளும் புள்ளி, வளைவரைகள் வெட்டி கொள்ளும் புள்ளி, எந்த புள்ளி, வெட்டி கொள்ளும் புள்ளி. முதல்ல எக்ஸ் தான் எழுதணும், எக்ஸோட மதிப்பு -2, ஒய்யோட மதிப்பு -1. வெட்டி கொள்ளும் புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த புள்ளியில் அந்த இரண்டு வளைவரைகளுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாய்வை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள், முதல் இது என்ன, முதல் வளைவரை XY=2, இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம் எக்ஸை பொறுத்து. யூவி மெத்தடில் தான் நம்ம இது பண்ணணும். அப்போது எக்ஸ் அப்படி இருக்கட்டும், ஒய்யை நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா DY/DX ப்ளஸ் நம்ம என்ன செஞ்சிட்டோம், எக்ஸை அப்படியே வச்சுட்டு ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் DY/DX. இப்போ பாருங்கள், ஒய்யை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையீடு செய்வோம். எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையீடு செஞ்சால் 1 இந்த இடத்துல பாருங்கள், 2 நம்ம எக்ஸை பொறுத்து வச்சுருந்தா 0. நமக்கு எதோட மதிப்பு வேணும், DY/DX தான் வேணும். அப்போ பாருங்கள், எக்ஸு
into dy by dx equal to 1 y பெருக்கினா y தான் வலது பக்கம் கொண்டு வந்தா minus y அப்போ dy by dx equal to minus y by x இந்த x இங்க வந்தா வகுத்தலாமா இதுதான் சாய்வு நமக்கு தேவையான சாய்வு m1 ஆனா நமக்கு எந்த புள்ளியில சாய்வு வேணும் மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்னுன்ற புள்ளியில் சாய்வு நமக்கு வேணும் அப்போ மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்னில் நமக்கு சாய்வு என்ன எம் ஒன் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் ஒய்யோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை எக்ஸு எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டு இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும் எம் ஒன் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் ஒன்று இந்த பகுதியில் இருக்க ரெண்டு அப்போது முதல் வளைவரையின் சாய்வு மைனஸ் ரெண்டுக்கமாக மைனஸ் ஒன்றுன்னு புள்ளி என்ன வந்திருக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போது அதுக்கடுத்த ரெண்டாவது வளைவரை எடுத்துக்கலாமா ரெண்டாவது வளைவரை என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அதை எடுத்து எழுதிக்கலாமா என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இதை இப்போ எக்ஸை பொறுத்து நம்ம வகையீடு செய்ய போகிறோம் அப்போ இது முன்னால் வந்துடும் அடுக்கு முன்னால் வந்துடும் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இந்த அடுக்குலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணும் ரெண்டுலேருந்து ஒன்று மைனஸாக ஒன்று ப்ளஸ் இந்த நாலு அப்படியே வந்துடும் ஒய் இருக்குது ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ 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 பொறுத்து வகையீடு செஞ்சால் ஜீரோ தான் அதுக்கடுத்து பாருங்கள் நாலு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு வலது கொண்டு வந்தால் மைனஸ் ரெண்டு எக்ஸு அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் பை இந்த நாலு இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும் அப்போது ஒரு ரெண்டா ரெண்டு ரெண்டு ரெண்டா இதுதான் நமக்கு தேவையான ரெண்டாவது வளைவரையோட சாய்வு எம் டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை இரண்டு மைனஸ் எக்ஸ் பை இரண்டு சரியா இப்போ பாருங்கள் நமக்கு எந்த புள்ளியில் வேணும் சாய்வு மைனஸ் இரண்டு கமா மைனஸ் ஒன்னில் சாய்வு எம் டூ நமக்கு வேணும் அப்போ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு பை இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் பாருங்கள் மைனஸை மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு ப்ளஸ் ரெண்டு பை ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்போ அந்த இடத்துல எதுமேலாம் ஒன்று என்ன ஒன்று ப்ளஸ் ஒன்று சரியா அப்போது ரெண்டாவது வளைவரையுடைய சாய்வு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் நமக்கு வேணும் ஃபார்முலா என்ன தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எம் ஒன் ப்ளஸ் எம் டூ எம் ஒன் மைனஸ் எம் டூ பை ஒன் ப்ளஸ் எம் ஒன் இன்ட்டு எம் டூ மாடுலஸ் இதான் ஃபார்முலா சரியா இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் எம் ஒன்னோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள் மைனஸ் ஒன்று பை ரெண்டு அப்படி பிரதி இல்லாமா மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் எம் டூவோட மதிப்பு ஒன்று பை ஒன்று ப்ளஸ் எம் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை ரெண்டு அதுக்கடுத்தது எம் டூவோட மதிப்பு ஒன்று சுருக்கிடலாமா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் குறுக்கு பெருக்கு எடுத்துருங்க இந்த இடத்துல ரெண்டு வந்துருமா இங்கே பை ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ ஒன்றையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்குனா மைனஸ் ஒன்று ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு அங்கே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் ரெண்டு அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்குனா மைனஸு ஒன்றையும் ஒன்று பை ரெண்டு பெருக்கிறோம் அப்போ என்ன வரும் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ்ஸையும் மைனஸ் ஏற்கனவே பெருக்கி எழுதிட்டோம் இப்போ பாருங்கள் இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதை சுருக்கிடுங்க என்ன வரும் மைனஸ் மூணு பை இரண்டு இந்த இடத்த நம்ம இது பண்ணும்போது குறுக்கு பெருக்கிடுங்க பகுதியை பெருக்கும்போது ஓ ரெண்டா ரெண்டு அதே மாதிரி கிராஸில் பெருக்கும்போது ஓ ரெண்டா ரெண்டு மைனஸ் ஓர் ஒன்றா ஒன்று இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் மூணு பை ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று மாடுலஸ் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பாருங்கள் மைனஸ் மூணு பை ஒன்றுனா மைனஸ் மூணுன்னு அர்த்தம் மைனஸ் மூணுக்கு நம்ம மட்டு மாடல்ஸ் எடுத்தோம்னா ப்ளஸ் மூணு ஆயிரும் இதுதான் நமக்கு தேவையான அவங்க கொடுத்துருந்த இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி.